புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் போனா செல்வராஜ். இனியவே இன்று நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் உங்களை உங்கள் வீட்டுக்கே வந்து சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஃபயர்லெஸ் குக்கிங் செக்மெண்ட்டில் இந்த வாரம் நம்ம ஒரு ஜூஸ் ஐட்டம் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு குஜராத்தி மகாராஷ்டிரா சைடில் இருக்க டிஷ். இது அவங்களோட குசினிஸில் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. குடம்புளி கிடையாது, பட் பார்க்குறதுக்கு இது வந்து குடம்புளி மாதிரி இருக்கும். குடம்புளி கிடையாது, கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் கொஞ்சம் சார் டேஸ்ட்டு புளிப்பாகவும் இருக்கும். ஸோ புளிப்பு யூஸ் பண்ணுற எல்லா டிஷ்லேயுமே இந்த கொக்கம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. கொக்கம் ஜூஸ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் கொக்கம், சுகர், பிளாக் சால்ட், ஜல்ஜீரா பவுடர், ஐஸ் கியூப்ஸ். வாங்க கலர்ஃபுல்லான இந்த கொக்கம் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுதான் நான் சொன்ன கொக்கம். பாருங்கள், இது ட்ரையாக காய வச்சு இந்த மாதிரி இருக்கும். நம்ம ஊர் புளி மாதிரி தான் இருக்கும், பட் நல்லா இந்த மாதிரி தட்டையாக காய வச்சு வச்சுருப்பாங்க. இதோட லீவ்ஸை பயன்படுத்தியும் நிறைய தால்ஸ், சப்ஜி, ஜூஸ் இந்த மாதிரி பண்ணுவாங்க. நம்ம வந்து ஜூஸ் பண்ண போகிறோம் இன்றைக்கி. இது வந்து அரைச்சி, அதை வந்து அரைச்ச உடனே அதோட கலர் வந்து பிங்க் கலராக மாற ஆரம்பிச்சிடும். ஸோ சாப்பிட்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கலர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஊர் புளிக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, நம்ம ஊர் புளி வந்து ரொம்ப டாங்கினஸ் ஜாஸ்தி இருக்கும், ரொம்ப புளிப்பு சுவை இருக்கும். இதில் அவ்வளோ புளிப்பு இருக்காது. ஈக்குவலான புளிப்பு, உப்பு, இனிப்பு கடைசியாக சாப்பிட்றப்ப ஒரு இனிப்பு சுவையோடு இது முடியும். இந்த கொக்கம் ஜூஸ் செய்கிறதுக்கு இந்த கொக்கம் புளியை வந்து ஒரு 20 minutes வந்து தண்ணியில் நல்லா சோக் பண்ணிக்கிங்க. இது வந்து 20 minutes வந்து தண்ணியில் சோக் பண்ண கொக்கம். பாருங்கள், இப்போவே வந்து கலர் வந்து கொஞ்சம் பிங்க் கலராக மாற ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப சிம்பிளாக ஒரு 2 to 3 minutes இதை வந்து செஞ்சு முடிச்சிடலாம். நிறைய சம்மர் டைமில் குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் பாடி வந்து ஹீட் ஆகி பாடியில் உள்ள நீர்ச்சத்து வந்து கம்மியாகும், டீஹைட்ரேஷன் ஆகும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து ஐஸ் வாட்டர் தான் வந்து விரும்புவாங்க. ஐஸ் வாட்டர் குடித்து பாடி இன்னும் ஹீட் ஆகிறதுக்கு இந்த மாதிரி ஜூஸ் பண்ணி நம்ம ரெஃப்ரிஜிரேட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா, எப்போ வேணுமோ எடுத்து குடித்தோம் அப்படின்னா பாடி நல்லா கூலிங் ஆகும், நல்லா வந்து நீர்ச்சத்து நல்லா உடம்புல இருக்கும். நீங்கள் ட்ராவல் டைம்லையும் இந்த ஜூஸை வந்து செஞ்சு ஸ்டோர் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். இப்போ இந்த ஜூஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பிளெண்டர் எடுத்து, நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கொக்கம் எடுத்து அதில் நல்லா பிளெண்ட் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போவே அது நல்லா பிங்க் கலரில் இருக்குது. ஸோ நல்லா வந்து ஊற வச்சதுனால இது நல்லா அதுவாகவே பேஸ்ட்டாக அரைய ஆரம்பிச்சிடும். பாருங்கள், பிங்க் கலரில் இப்போவே தெரியுது. இதை வந்து நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்டில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணுறப்ப நிறைய ஒன்றும் டஸ்ட் இதில் இருக்காது. அப்படியே இருந்தாலும் அதை நம்ம குழம்பு, கறி எதுக்காவது யூஸ் பண்ணுறது தான் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஜூஸில் தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து ஆப்ஷனல் தான். சில பேர் சுகர் சாப்பிடாதவங்க சால்ட்டு வேணாலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக பிளாக் சால்ட் வந்து ஆட் பண்ணும். மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஜல்ஜீரா பவுடர், இது வந்து 1/4 teaspoon இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஜல்ஜீரா பவுடரில் வந்து பெப்பர், க்யூமின் சீட்ஸ், ஆம்ச்சூர் பவுடர், ஜிஞ்சர் இந்த மாதிரி எல்லாமே உடலுக்கு வந்து நல்லது செய்கிற பொருட்கள் வந்து நிறைய ஆட் பண்ணியிருக்கு. ஸோ அதையும் வந்து இதில் சேர்த்துருக்கோம். இப்போ பியூட்டிஃபுல்லான பிங்க் கலரில் கொக்கம் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் செஞ்சு இதை ஃப்ரிட்ஜில் 1 week வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். கலரே உங்களுக்கு வந்து நம்ம ஊர் பானகம் மாதிரி இருக்கும் இது. ஸோ செஞ்சுட்டு லைட்டாக மின்ட் லீவ்ஸ் அதோட டெக்கரேஷனுக்கு போட்டுக்குங்க. பார்க்க சூப்பராக இருக்கும். இதில் கொஞ்சம் சில்லஸ்க்காக ஐஸ் கியூப் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த கொக்கம் ஜூஸை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஹெல்த் வைஸாகவும் எல்லாருக்கும்
இது செட் ஆகும் இந்த ட்ரிங்க்கு. ப்ரெக்னென்ட் லேடிஸ் தவிர மற்ற எல்லாருமே இதை எடுத்துக்கலாம். அடுத்த வாரம் வேறு ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி.